ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரளாவில் நடக்க போகிற ஒரு விசேஷந்தாங்க. இந்த கார்த்திகை மாதம் பூராமே இந்த மாதிரி தான் விசேஷம் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நடந்துகிட்ருக்கோம். கேரளாவை பொறுத்தவரையிலும் நீங்களும் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யானைக்கு எவ்வளோ அழகாக வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். யானைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்துட்டு நெத்தி மேலே நெத்தி பட்டம்னு சொல்லுவாங்க, பட்டம் கட்டுறதுன்னுட்டு அது மாதிரி அழகாக வந்துட்டு யானை கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். ரொம்பவே பார்க்க எல்லா யானைக்கும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி விசேஷத்தில் இந்த மாதிரி வந்து நிற்கிற எல்லா யானைக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பட்டம் கட்டுவாரது வழக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யானைக்கு மேலே ஒரு சுவாமியோட இது வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்துட்டு கேரளாவில் தடம்புன்னு சொல்லுவாங்க. சுவாமியோட ரூபத்தை வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணுற மாதிரியும் அவங்கள வெளியில் கொண்டு வந்து இந்த மாதிரி விசேஷம் பண்ணுற மாதிரியும் இந்த விசேஷத்துக்கு பேர் வந்துட்டு இதை வந்து சீவேலின்னு சொல்லி இந்த ஊரில் சொல்லுவாங்க. வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த யானையோட காது பாருங்களேன், ஒரு செகண்டு கூட நிறுத்தாமல் ஆட்டிக்கிட்டே இருக்கும். இவங்க சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஆட்டணும் காதை அப்படின்றது வந்துட்டு கேரளா வளர்க்குங்க. கேரளாக்களை யானையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. இது ஐயப்பன் கோயில் விசேஷங்க. இந்த ஃபோட்டோவில் யானை காலில் பாருங்கள் எப்படி சலங்கை கட்டியிருக்காங்கன்றதை நல்லா பார்த்தீங்கன்னா, அது சலங்கை கட்டிட்டு கம்பீரமாக நடந்து வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசேஷம் முடிஞ்சு யானையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்பீரமாக நம்ம வேலையை முடித்தாச்சு, நம்ம வீட்டுக்கு திரும்பலான்னு சொல்லிவிட்டு அது எவ்வளோ கம்பீரமாக திரும்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதே போல் ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு பார்க்கலாம். இப்பாருங்கள் எவ்வளோ கம்பீரமான ஒரு நடையோட ஒரு தோற்றத்தோடு எவ்வளோ அழகாக போகிறதுன்னு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக போயிட்டுருக்குங்க. பாய்.